எடப்பாடிக்கு, எஸ்பி வேலுமணி அண்ணனுக்கு, தங்கமணி அண்ணனுக்கு, அன்பரசுக்கு, ஜஜீவனுக்கு, அனுபவ ரவி, கப்பிச்சி வினோத், இதெல்லாம் இவங்கதான் நம்பர் ஒன்னா இருக்காங்க. இந்த 2017க்கு அப்புறம் இந்த கொடநாடு வழக்குல சம்மந்தப்பட்டவங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு உயர்ந்திருக்குதுங்கிறது இது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை கவனிக்கணும். திரட்டு இப்ப தச்சமே இல்ல, அப்படிதான் பேரமெல்லாம் பேசினாங்க. ஒரு 2000 கோடி ரூபா தரேன்னு சொல்லி பேரமெல்லாம் பேசினாங்க. எடப்பாடி தரப்புல இருந்து பேசியிருக்காங்க, பழனிசாமி தரப்புல இருந்து பேசியிருக்காங்க. இது மாதிரி சிபிசிடி ஆபீஸ்ல இருந்து எனக்கு வந்து சம்மன் வழங்கியிருக்கேன், இப்ப விசாரணைக்காக நான் ஆஜராக வந்திருக்கேன். கொடநாடு வந்து கேஸ் சம்பந்தமா இப்ப அது வந்து இங்க வந்து நம்ம ஐடி சுதாகர் தலைமையில் ஏற்கனவே விசாரிச்சாங்க. இப்ப அதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து சிபிசிஐடிக்கு மாத்திருக்காங்க. இப்ப அது சம்பந்தமா விசாரணைக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. இப்ப வந்து அது சம்பந்தமா விசாரணைக்கு ஆஜராக வந்திருக்கேன். இதுல என்னன்னா என்னுடைய தம்பி வந்து அந்த நடந்தது எல்லாமே சொல்லியிருக்காப்பி. அது சம்பந்தமா யாராரு என்ன நபருங்கிறத மொத்தமா நான் வந்து எல்லாமே ஒரு லிஸ்டா ஒரு 50க்கும் மேற்பட்ட பேர் வராங்க. இதுல வந்து காவல்துறை சேர்ந்த நபரும் வராங்க. நீலகிரி மாவட்டம், காவேரி மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், இப்போ சேலம் மாவட்டம், இது ப்ளஸ் காவல்துறை சேர்ந்த நண்பர்கள் எல்லாம் வராங்க. ஆமாம், இது எல்லாம் கட்சிக்காரர். ஆமாம், எல்லாமே எல்லாமே அதிமுக சேர்ந்தது தான். யாரும் மாற்று கட்சியெலாம் யாரும் கிடையாது. மற்றபடி ஒரு சில கூலிப்படைங்க எல்லாம் இருக்காங்க. இல்லை, தம்பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த சங்ககிரியில் வந்து ஒரு எடப்பாடியாருடைய அதான் மச்சனங்கிட்ட வெங்கடேசிட்ட குழுக்குள்ள இவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. அதே மாதிரி சேலம் இளங்கோட்ட குழுக்குள்ள இவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. அந்த கொடுத்துட்டு அந்த பேரம் பேசப்பட்ட அமௌண்ட்டு வந்து கேட்கக்குள்ள வந்து அமௌண்ட்டு வந்து தரல ஒரு தம்பி தாக்கியிருக்காங்க. அதில் தாக்குனதில் ஒரு எஸ்பிசிஐடி ஒருத்தர், அப்புறம் மற்ற அந்த கட்சிக்காரர் கூலிப்பட, அப்புறம் அதுக்கு பின்னால் வந்துடுறாங்க. மறுபடியும் வந்து 2 நாள் கிரமிச்சு திரும்ப வியாழக்கிழமை காலையில் எங்கள் லோக்கலில் எங்கள் சமுத்திரம் வில்லேஜில் வந்து இவங்க வந்து ஆக்சுவலாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க, அதில் ஆக்சுவலாக பாய்சன் கலக்கிறாங்க. அது தெரிஞ்சு அவன் தப்பிச்சிட்றான். திரும்ப அதே மாதிரி மறுபடி மறுநாள் வந்து வெள்ளிக்கிழமை ஆக்சுவலாக அங்கே வந்து ஆத்தூர் வர சொல்லி இது பண்ணுறாங்க. இளங்கோ அதாவது அதை வர சொல்லி அங்கே வந்து அமௌண்ட் கொடுக்குறதா பண்ணுறாங்க. அப்போ அயோத்திப்பட்டினங்கிற இடத்துல ஒரு தென்னந்தோப்பில் ட்ரிங்க்ஸ் வந்து சாப்பிட்ருக்காங்க. அதுலேயும் எல்லாம் அதிமுக முக்கியமான நபர்கள். அப்புறம் அங்கேயுமே அவனாக இது பண்ணியிருக்காங்க, அங்கேயும் தப்பிச்சுனா. கடைசியாக ஆத்தூரில் தான் பிளான் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு நல்லா அதிகமாக ஊற்றி விட்டு தலைக்குப்புறம் கமுத்தி விட்டு அப்புறமே அதாவது எங்கேயும் ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டு வந்து ஹைவேஸில் போட்டாங்க. இதை வந்து அன்னையிலேருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் இது வந்து இதுக்கு இன்னும் நியாயம் எதுவும் கிடைக்கல. இது எஸ்பிசி இந்த சிபிசிஐடி மூலியமாக இன்றைக்கி நியாயம் கிடைக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. உடனே கொண்டு வந்து நிறைய ஆவணங்கள் கொண்டு வந்து கட்டப்பை இல்லைங்க சார், சூட் கேஸுங்க சார். அது அதில் என்ன மாதிரியான ஆவணங்கள் இருக்குது சரிங்க சார்? அது வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல, ஏன்னா ஓப்பன் பண்ணி நம்ம கிட்ட காமிக்கல. அதாவது மொத்தம் 5, அதான் 5 பேக்கு. அதில் 3 பேக் வந்து சங்ககிரியில், 2 பேக் வந்து சேலத்தில். சங்ககிரியில் வந்து எடப்பாடியாருடைய மச்சனை வெங்கடேசு கிட்ட, சேலத்தில் வந்து ஆத்தூர் இளங்கோ கிட்ட. யார் யாருக்கெல்லாம் விசாரணை நடத்தணுங்கிறது சார் விசாரணைன்னா இப்போ தான் என்ன விசாரணைக்கு அவங்க கூப்பிட்டுருக்காங்க. நான் போயிட்டு வந்ததுக்கு பின்னாலும் ஈவினிங் எல்லாமே தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் கொடுக்கக்கூடிய பட்டியலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடநாடுக்கும் எது மாதிரி தொடர்பு இருக்குங்க சார்? அதாவது வந்து இப்போ எடப்பாடிக்கு, எஸ்பி வேலுமணி அண்ணனுக்கு, தங்கமணி அண்ணனுக்கு, அன்பரசுக்கு, ஜஜீவனுக்கு, அனுபவ ரவி, கப்பிச்சி வினோத், இதெல்லாம் இவங்க தான் நம்பர் ஒன்னாக இருக்காங்க. அதேமாதிரி ஆத்தூர் இளங்கோ, மற்றபடியெல்லாம் அவருக்கு கீழே இருக்கிறீங்க சார். நீங்கள் சொல்கிறது எல்லாமே பொய்யானது, முழு மனநல இல்லை அப்படிங்கிற மாதிரி சார். ரைட்டு, எனக்கு வந்து மனநிலை பாதிச்சுப்பட்டிருக்குன்னா, அதாவது ஒன்றா நான் எனக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி என்னை வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கணும். இல்லை இளங்கோவோ சவுக்கு சங்கரோ அவ அதாவது டாக்டராக இருந்து என்னை வந்து அதாவது வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும். எதுவுமே கொடுக்காத அவங்க வந்து பொய்யான குற்றச்சாட்டுக்கு உங்களை அதாவது உங்களுடைய டைமையும் வேஸ்ட் பண்ணி என்னுடைய டைமையும் அதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏற்கனவே வந்து ஊட்டியில் விசாரித்தாங்க. அப்போ அந்த வந்து இன்சிடென்ட் நடந்தப்போ அப்புறம் மறுபடியும் வந்து இங்கே அந்த சுதாகர் தலைமையில் வந்து சேலத்தில் விசாரித்தாங்க. அதில் விசாரித்ததில் எனக்கு இந்த காலையில் ஒரு 7 மணிக்கு வீட்டில் இருந்தவனே வந்து ஏடிஎஸ்பி வந்து கிருஷ்ணமூர்த்தி சாரும் என்னுடைய தம்பி வந்து சுரேஷ் வந்து டிஎஸ்பியும் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் உட்கார வச்சிருந்தோம். மதியத்துக்கு மேலே என்ன சாப்பாடு வச்சாங்க. சாப்பாடு வச்சு கடுமையான முறையில் தாக்குறாரு அவர் ஐஜி. தாக்குனதுக்கு பின்னால் என்னால் வழி தாங்க முடியலைன்னு அழுகிறேன். அந்த அளவுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா உடனே 108 வர சொல்கிறாங்க, இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து 1.5 நாள் திரும்ப வந்து திங்கக்கிழமை காலையில் 9 மணிக்கு வண்டி ஏற வரைக்கும் என்ன நடந்ததுங்கிறது இது வரைக்குமே என்னால் தெரியல. அந்த 1.5 நாளில் என்னென்ன எழுதி எங்கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து என்னன்னு தெரியல. இதில் வந்து ஐஜி சுதாகரையுமே வந்து விசாரிக்கணும். அதே மாதிரி சேலம் எஸ்பி அந்த அவனியு, அதே மாதிரி அந்த ஓம்லூர் டிஎஸ்பி சங்கீதா, அதே மாதிரி எடப்பாடி இன்ஸ்பெக்டர் சுரேஷ்குமார்,
அப்போ வந்து எஸ்பிசியாக இருந்தவர் முத்துமாணிக்கம், அவர் இப்போ வந்து பொங்கனாபுரத்தில் இருக்கிறாரு. இப்போ எல்லாமே விசாரித்தா எல்லாமே வரும். அதே மாதிரி இப்போ இந்த 2017 அப்புறம் இந்த கொடநாடு வழக்கில் சம்மந்தப்பட்ட எங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ உயர்ந்திருக்குதுங்கிறது இது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை கவனிக்கணும். அதே மாதிரி இதில் விசாரணை அதிகாரியாக போட்டாங்களா, அவங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ உயர்ந்திருக்குதுங்கிறதும் பார்க்கணும். சார், தடயங்களை என்னை வந்து வந்து அழிச்சுன்னு சொல்லி அவர் வந்து அதான் ஐஜி சுதாகர் தான் என் மேலே கேஸே ஃபைல் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அந்த தடயத்தை வந்து நான் அழிக்கலை. நான் அதாவது எடப்பாடி இன்ஸ்பெக்டர் சுரேஷ்குமார் முரளி ரம்பா வந்து என்னுடைய வீட்டை சர்ஜி பண்ண வராங்க. அப்போ வந்து நான் வந்து சுரேஷ்குமார் கூப்பிட்டு என்னை செல்லு கேட்குறாரு, கொடுக்குறேன். ஆக்சுவலாக அப்போ வந்து எங்களுக்கு வந்து எடப்பாடி பிஎஸ் தான், இப்போ தான் கோங்கனாபுரம் பிஎஸ் தனியாக பிரிச்சிருக்காங்க. அப்போ நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அதை வந்து இப்போ ஐஜி சுதாகருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது, அந்த வீக்னஸை வந்து பயன்படுத்தி ஆத்தூர் இளங்கோவும் எடப்பாடி இப்போ சுரேஷ்குமாரும் ரெண்டு பேரும் சேர்ந்து, எடப்பாடி இன்ஸ்பெக்டரும் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம சுதாகருக்கு அதை வந்து செய்து கொடுத்து என் மேலே அந்த குற்றச்சாட்டை மாற்றி விட்றாங்க. ஆமாம், இது எல்லாமே ஓப்பனாக சொல்ல போகிறேன். என்ன கேட்குறாங்களோ நான் அதுக்கு நான் வந்து சிபிசிஐடி வந்து கேட்குற கேள்விக்கு அனைத்தும் வந்து அதான் 100% 200% ஒத்துழைக்க நான் தயார். சரிங்களா? ஏன் இப்போ தச்சமே இல்லை, பேரமெல்லாம் பேசினாங்க. ஒரு 2000 ரூபா தரேன்னு சொல்லி பேரமெல்லாம் பேசினாங்க. இந்த கரட்டூர் மணின்னு சொல்லி கொங்கனாபுரம் சேர்மேனு அவரும் இந்த இதில் வராரு. அதனால இப்படி நிறைய இருக்கு. நான் உங்களுக்கு முதல்ல நான் என்னன்னு தெரிவிச்சிருக்காங்க, இல்லைங்களா? அப்படி ஒன்றும் எனக்கு ஒன்றும் செய்தி வரலைங்களா? யார் தரப்புல இருந்து 2000 கோடி தரதா? அதாவது எடப்பாடி தரப்புல இருந்து பேசியிருக்காங்க, பழனிசாமி தரப்புல இருந்து பேசியிருக்காங்க. உண்மை கண்டறியும் சோதனைக்கு உட்படுத்தினாலும் ரெடி, இல்ல என்னை வெட்டி தனித்தனியா கூறு போட்டாலும் ரெடி. நான் இந்த உண்மை இன்னைக்கு வந்து சொல்லிடுறேன். சாயந்தரத்துக்கு மேல என்னை எதனாலும் செஞ்சுக்கிட்டோம். நான் வந்து எல்லாருக்கும் தயார். சரி, ஓகே.